கள்ளப்பணம், கருப்பு பணம், இந்த ரெண்டு வச்சிருக்கிற கும்பல் இவங்களுக்கு வந்து புகலிடம் அப்படின்னா முதல்ல வந்து அரசியல், ரெண்டாவது சினிமா. ஒரு அவருக்கு நம்பிக்கையான ஒரு கட்சி பிரமுகர், அவரால் வளர்க்கப்பட்டு அவரால் இவர் வளர்க்கப்பட்டன்ற மாதிரி வேறுபாடு இருக்குமானால அவர் மூலியமா தங்க கடத்தல்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருளுக்கு போதையத்தில் ஒரு கெமிக்கலாம். ஆமாம், அது நீங்கள் தடுக்க முடியாது. அது வந்து ஈஸியாக வந்து அதுக்கு அடிக்டான பெரிய ஹீரோவை ஒருத்தருக்கார். ஏன்னா விசாரணை வளையத்துக்குள்ளே போய்த்தானே ஆகணும். கையில் ஆனந்தி ஹீரோ இருக்குது, அந்த ஹீரோயினுக்கும் விசாரணை வரலாம் இல்லையா? இந்த படத்தை விற்கிறேன், இவ்வளவுக்கு விற்கிறேன், இந்த ஏரியாவுக்கு விற்கிறேன் அப்படிங்கும்போது அந்த அத்தாரிட்டி கையெழுத்து ஒன்றும் இல்லையா? இப்போ ஜாபர் சாதிக்கு தலைமுறைங்கும்போது எந்த கையெழுத்து யார் போடுவார்? ஜாபர் சாதிக்கு வந்து திமுகவுடைய அயலக அணியினுடைய துணைச் செயலாளர்ன்ற ஒரு முத்திரை, ப்ளஸ் வந்து அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுக்கு நீங்கள் கேட்க சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு ரியல் ஒன் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் விஷால் பொலிவரின் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பரமேஸ்வரன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார், 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா அரசியல் தளத்தில் வந்து இந்த ட்ரக்ஸு சம்மந்தமான விஷயங்கள் தான் பேசப்பட்டு வருது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸு சம்மந்தமானவர் வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இதில் குறிப்பாக வந்து விஜய் சேதுபதி, வெற்றிமாறன், அது இல்லாமல் வந்து நம்ம அமீர் அவர்களுடைய படத்துலேயும் வந்து அந்த ஜாஃபர் சாதிக்ன்றவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த அமீர் அவர்களுடைய வரக்கூடிய படங்கள் வந்து வெளியாகிறதுக்கு ஏதாவது தடை இருக்கிறதா? என்ன மாதிரியான சம்பவங்கள் வந்து திரைத்துறையில் போயிட்டுருக்கு சார்? சினிமா அப்படின்பது ஒரு சிறந்த தொழில், நம்பிக்கையான தொழில் அப்படின்னு நம்பிக்கை வைத்து அந்த சினிமா தொழிலுக்குள்ளே வந்து அதன் மூலியமாக வந்து சம்பாரித்து சிறு அளவில் ஆரம்பத்தில் சம்பாரித்து அந்த சம்பாரித்ததை பெருக்கி தொடர்ந்து சினிமாக்கள் மட்டும் எடுத்து அது ஒருத்தனுடைய வாரிசுகளும் சினிமாக்களை எடுக்க வச்சு ஒரு பாரம்பரியமான சினிமா நிறுவனமாக ஆக்கி அதன் பிறகு பல காரணங்களால் வந்து அந்த மாதிரி சினிமா நிறுவனங்கள் வந்து காலப்போக்கில் அது ஒதுங்கிருச்சு. சினிமா தொழிலை விட்டு ஒதுங்கிருச்சு. சினிமாவுடைய முகமும் போக்கும் அந்த மாதிரி பாரம்பரிய தயாரிப்பாளர்கள் வந்து 1-2 பேர் அந்த சினிமா தொழிலை விட்டு விலகிட்டாங்க. அது சொத்தை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு வாரிசுகளுக்கு மற்ற வடிவங்களில் வந்து சினிமாவுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு 20-25 ஆண்டுகளாக தானா சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு கள்ளப்பணம், கருப்பு பணம், இந்த ரெண்டு வச்சிருக்கிற கும்பல் இவங்களுக்கு வந்து புகலிடம் அப்படின்னா முதல்ல வந்து அரசியல், ரெண்டாவது சினிமா. இதுதான். ஏன்னா நீங்கள் இதில் வந்து அரசியல்லையும் சினிமாலையும் வந்து பாதுகாப்பு இருக்கும். அரசியலில் வந்து உங்களுக்கு எல்லா வகையான சட்டப்பூர்வ பாதுகாப்பு கிடைக்கும், ஆள் பலம் கிடைக்கும், அதிகார பலம், அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு இதெல்லாம். அதனால் அந்த பணத்தை காப்பாற்றிக்கிட்டு அந்த பணத்தை மேலும் கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் பிரிக்கிட்டு அவங்க ஒரு குரூப் பண்ணி ஓடும். சினிமாவுக்குள்ளேனு போகும்போது அந்த கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் வெள்ளையாக்கி கணக்கு காட்டுறதுக்காக தாராளமாக அள்ளி இறைச்சி அதில் நஷ்டம் இதில் நஷ்டம்னு சொல்லி காமிக்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்போ சமீபமாக ஒரு 25 வருஷமாக பெருகிட்டாங்க. இந்த 25 வருஷம் பெருகினது வந்து நமக்கெல்லாம் வந்து அப்பட்டமாக தெரியுது. இல்லை, குறிப்பாக வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் ட்ரக் டீலர்ஸ் வந்து அதிகமாக இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா சார்? இல்லை, அதுக்கு என்ன சொல்ல வரோம்னா இப்போ 25 ஆண்டுகளில் வந்து அதிகமாக நம்ம கண்ணுக்கு முன்னால் வந்து தெரியுது. இதற்கு முன்னால் இருந்து நிறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இப்போ வந்து அவர் மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய ஸ்டார்களை வச்சு படம் எடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர், தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைமை பதவிகள் பல பதவிகளில் பொறுப்புகள் இருந்தவர், இந்திய அளவில் பெரிய தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து பொறுப்பில் இருந்தார் இப்போ இருக்கிறார். அவருடைய ஆரம்ப காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால் வடசென்னை பகுதியினுடைய இருக்கிற அந்த துறைமுகம் பகுதிகளில் ஒரு சின்னதாக அவருக்கு நம்பிக்கையான ஒரு கட்சி பிரமுகர், அவரால் வளர்க்கப்பட்டு அவரால் இவர் வளர்க்கப்பட்டன்ற மாதிரி ரொம்ப இருக்குமானால் அவர் மூலியமாக தங்க கடத்தல்கள், அப்புறம் பணம் இரட்டிப்பாக டபுள் அதுக்கு பேர் கேம்லின் என்னமோ சொல்லுவாங்க, அந்த முக்கால்வாசி அவருக்கு வந்து தங்க கடத்தல் தான். அந்த தங்க கடத்தல் முதலீட அப்படியே கொஞ்சமாக பெருக்கி சினிமாவுக்குள்ள வந்தார். அதன் பிறகு அந்த பக்கம் போலாம். அதற்கு பிறகு இப்படி சினிமாவுக்குள்ள வந்தார், சினிமா எடுக்க சின்னதாக சினிமா எடுக்க ஆரம்பித்தார். அவருடைய அந்த அப்ரோச்சிங், இந்த ப்ரொமோஷன்களே வந்து அப்பயே பிரம்மாண்டம் காட்டினவர். அதன் பிறகு சினிமா கொஞ்சம் மேலே சினிமா பக்கம் ஒதுங்கினார். அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் வாங்கி அது ஒரு கணக்கு காட்டுறதுக்காக அந்த வேலையெல்லாம் அதெல்லாம் அப்பப்போ பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறது தான். அப்படி ஒரு தயாரிப்பாளர் இருந்தார், இன்னும் இருக்கிறாரு.
நல்லபடியாக இருக்கார். இப்போ அவருன்னா முழுக்க வந்து இந்த கடத்தல் விஷயம் அந்த விஷயத்தோடனா அப்போ எடுத்த கள்ளப்பணம் கருப்பு பணம் வந்து இப்போ அவருக்கு பல வகையில் வந்து வெள்ளப்பணமாகும் அப்படி உதவுதுன்னு வைங்க. ட்ரக்கு அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேட்டஸ்டாக கேட்டதுக்கு நம்ம ஜாவர் சாதிக்கு மாற்று இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் சொந்த ஊர் அவர் அங்கே அந்த பக்கம்தான் கீழக்கரையோ தொண்டின்னு நினைக்கிறேன். அவர் சென்னையில் வந்து செட்டில் ஆனவர். சென்னையில் வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி பதவியில் ஒரு அயலக அணியின் ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு அணியில் அயலக அணியினுடைய துணைச் செயலாளராக ரொம்ப இருக்கிறார் இங்கே சென்னை மேற்கு மாவட்டத்தில். அவர் என்னென்னா அவர் 2022 பிப்ரவரி பிப்ரவரியில் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு ஒரு சினிமா பூஜை கமலா தியேட்டரில் பூஜையை வந்து கமலா தியேட்டரில் தான் ஆரம்பித்தார். பூஜை துவக்கவிழா எல்லாமே அதில் அமீர் வந்து டைரக்டரு. கதை அப்படின்னா வெற்றிமாறனும் தங்கம் அப்படின்னு ரெண்டு பேர். வெற்றிமாறன் இன்னைக்கு ஆகப்பெரிய இந்தியா மிகப்பெரிய சிறந்த இயக்குனர். தங்கம் அப்படின்றவர் அவரும் பாலுமகேந்திரா கிட்ட அசோசியேட்டு இயக்குனராக இருந்தவர். தங்கவேலன் ஒரு பேர் தங்கம். இந்த இரண்டு பேருடைய கதையில் அமீர் ஹீரோ ப்ளஸ் டைரக்டர். மற்ற இதில் வந்து கரு பழனியப்பன் அப்படின்றவர் மட்டும்தான் அப்போ வந்து உறுதியாகி அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளாக வந்து அதற்கு பிறகு அந்த படத்தினுடைய நிலமா என்னாச்சுன்னு தெரியல. அவர் 2022 பிப்ரவரியில் போட்டு 2023 கடந்து ஒரு 23 பிற்பகுதியில் ஒரு ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. இதற்கிடையில் அதே JSM இவருடைய ஜாபர் சாதிக்கினுடைய சினிமா தயாரிப்பு நிறுவனத்தின் பேர் வந்து JSM பிக்சர்ஸ். அவங்க என்ன பண்ணா திடீர்னு அந்த JSM பிக்சர்ஸில் மங்கை அப்படின்னு ஒரு படம், அதற்கு முன்னால் மாயவலை அப்படின்னு ஒரு படம். அது வந்து அமீர் ஹீரோ, அவர் டைரக்ஷன் கிடையாது, ரமேஷ் கிருஷ்ணன் டைரக்டர். அதர்மம்னு ஒரு படம் முரளி வச்சு பண்ண பண்ணாரு. அவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரமேஷ் கிருஷ்ணன் வந்து ரமேஷ் கிருஷ்ணனுடைய நட்புக்காக அமீர் கமிட் ஆகி நடிச்சாரு. அந்த படம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. ஜனவரி இல்லை பிப்ரவரியில் படம் ரிலீஸ் அப்படின்ற ஒரு பிளானோட தான் அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தினார் அமீர் நடத்தினார். அந்த அதனுடைய தயாரிப்பாளர் ஜாபர் சாதி கலந்துக்கிட்டார். அதுக்கு பிறகு பிப்ரவரி என்ன ஆச்சு, அமீர் வந்து இறைவன் மிகப்பெரியவன் ஷூட்டிங்கு எல்லாம் பிஸியாகி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே கீழக்கரை பகுதி தொண்டி இந்த பகுதிகளில் ஷூட்டிங் முதல்கட்ட படப்பிடிப்பு கீழக்கரையில் தான் ஆரம்பித்தது. பாதி படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும் அந்த அதனுடைய படப்பிடிப்பு பாதி போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த மாயாவளை படத்தினுடைய டீசர் ஃபங்க்ஷனை வந்து நடத்தினாங்க. அதில் அமீர் கலந்துக்கிட்டாரு, வெற்றிமாறன் உட்பட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஜனவரி பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும், அதற்குள்ள மீடியாக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமீர் சொல்லியிருந்தார். அந்த மேடையிலேயே இந்த ஜாபர் சாதிக்கு என்ன சொன்னார்னா, அமீர் அண்ணனுக்காக நாங்கள் வந்து எந்நேரமும் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செலக்ட் ஒரு நல்ல தோழமையான ஆள், சரி நம்பிக்கையான ஆள், சரி சினிமாவுக்கு கொஞ்சம் தேவையான ஆள் அப்படிங்கும்போது அமீரை வந்து நம்ம அதை ஒன்றும் இது பண்ண முடியாது. அவரும் நம்பி நம்பலாம் இல்லையா, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் யாரை நம்புறது யாரை நம்பாதுன்ற ஒரு அந்த 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 கேரக்டர் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நமக்கே பக்குன் இருக்கும். நம்ம ஊடையே இருந்திருப்போம், 25 வருஷமாக பிள்ளை இருப்போம், விடிஞ்சு பார்த்தா ஒரு மாதிரியாக இருப்பான். அதனால் அது அவராலையும் அமீராலையும் இதை தீர்மானிச்சிருக்க முடியாது, கணிச்சிருக்க முடியாது. அப்போ இறைவன் மிகப்பெரிய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில் என்னென்னா இந்த பிப்ரவரி முதல் வாரம் சத்தியம் தேட்டரில் வந்து மங்கை படத்தினுடைய டீசர் ரிலீஸ் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அவருக்கு இப்போ எல்லா மீடியாக்களும் அழைச்சிருந்தார். அதுலேயும் ஜாபர் சாதிக்கு வந்து கலந்துக்கிட்டாரு. ஹீரோயின் வந்து கையில் அனந்தி. ஹீரோ வந்து புது பையன் ஒருத்தர், ஜெயபிரகாஷ், இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஜெயபிரகாஷுடைய சன்னு தான் ஹீரோ. ஹீரோ டைரக்டர் வந்து குமேந்திரன் காமாச்சி, அவரும் புதுசு. அப்போ டீசர் விழிச்சுன்னா ஒரு சும்மா ஒரு மணி நேரம் நடந்தது. அதற்கு பிறகு இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னால் அதே சத்தியம் தேட்டரில் அதே மங்கை படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு விழா. ஏன்னா மார்ச் 1 அந்த படம் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பிளானில் ஒரு 8 நாளைக்கு முன்னால் ஜாபர் சாதிக்கு நடத்தினார். மார்ச் 1 எல்லா பத்திரிகைகளையும் விளம்பரமும் கொடுத்தாச்சு மங்கை. அப்போது இது வந்து ஒரு 8 நாளைக்கு முன்னால் நடந்தது. இப்போ இன்னைக்கு ஒரு 20ஆம் தேதி வாக்குன்னு வைங்களேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னென்னா 17ஆம் தேதியே வந்து டெல்லியில் வந்து அந்த அகில இந்திய போதை தடுப்பு பொருள் பிரிவு, ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தில் இருக்கிற அந்த தடுப்பு பிரிவு போலீஸார் வந்து இந்திய தூதரகத்தின் மூலமாக டெல்லி போலீஸுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்றாங்க. 17ஆம் தேதியோ அதுக்கு முன்னால் வந்திருக்கு. 17ஆம் தேதி வந்து டெல்லி போலீஸ் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ NCB அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க,
வந்து டெல்லியில் ஒரு மூணு பேர் வளைச்சிட்றாங்க. வளைச்சி 17ஆம் தேதி தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் போலீஸுடைய முறையில் இப்போ வந்து பொதுவாக இந்தியாவில் வந்து இந்தியாவில் உலகளவில் போதை கடத்தல் அப்படின்றது மிகப்பெரிய சமூக விரோதம், சட்ட விரோதம். அதை யாராலையும் வந்து அதை வந்து எந்த விதத்துலையும் வந்து நம்ம அதை முட்டுக் கொடுக்க முடியாது, சப்போர்ட்டும் பண்ண முடியாது, கூடாது. அப்போ நம்ம போதை விஷயம் அப்படிங்கும்போது நார்கோட்டிக் போலீஸ், ஸ்பெஷல் போலீஸ் எல்லா டீமும் வந்து இருக்கும். என்ன நேஷனல் சிறப்பு புலனாய்வு பிரிவு அந்த இது குழு எல்லாமே இறங்கிடுவாங்க உள்ளே. இப்போ அதில் வந்து ரெண்டு மூணு பேரை தூக்கின உடனே தூக்கி கொண்டு விசாரித்தா எத்தனை நாளில் எவ்வளோ நாளாக அதை வந்து இந்த குரூப் அனுப்புது வைக்குது விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப்பொருளுக்கு போதையத்தில் ஒரு கெமிக்கல். அது என்ன வகையான கெமிக்கல், அதை எப்படி அந்த குரூப்பு கண்டுபிடிச்சி அதை சப்ளை பண்ணி இவ்வளோ ஒழுங்காக பரப்பினாங்கன்னா இப்போ தூக்கிட்டாங்க. 17ஆம் தேதி தூக்குறாங்க. இந்த மாதம் தூக்கி எங்கன்னா எது அப்படி இப்படின்னு அப்படியே செய்யினா வந்து விசாரிக்கும்போது நீங்கள் தூக்கி கிடிக்கி பிடி போடும்போது நீங்கள் ஒன்றும் தவிக்க முடியாது இல்லையா, அவங்க ட்ரீட்மெண்ட் வேறு இருக்கும்ல. போலீஸு இன்டர்நேஷனல் இஷ்யூ இது. போலீஸ் விசாரிக்கும் போது அங்கே அங்கே சுற்றி கடைசியில் லைன் வந்து ஜாபர் சாதிக்க கையை காட்டுது. அப்போது 22ஆம் தேதி இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இறைவன் மிகப்பெரிய அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதற்கு முன்னாலேயே ஜாபர் சாதிக்கு வந்து சரி அங்கே ஆளை தூக்கியாச்சுடணும்னு இங்கே வந்துடும்ல தகவல். அப்போது அவர் உஷாராகி அவர் எஸ்கேப் ஆகிறார் போலுக்கு. இப்போ 22ஆம் தேதி படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாதியிலே கேன்சல் ஆகுது படப்பிடிப்பு. அவர் ஏதோ சொல்லியிருப்பார் யார் மூலியமாக சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு ஏன்னா நீங்கள் அன்னைக்கு படப்பிடிப்பு நடந்தால் அன்னைக்கு உண்டான செலவுகளுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணால் ஆள் வந்து இவர் எஸ்கேப் பண்ணோன்னா 22ஆம் தேதி படப்பிடிப்பு கேன்சல் ஆகுது. அந்த கேன்சலான விஷயம் அதுக்கு பிறகுதான் ஏன் ஆச்சு எதுக்காச்சுன்னு ஹீரோ அம்மையும் இருக்கும் டைரக்டர் அம்மையும் இருக்கும் ஹீரோவான டைரக்டருக்கும் தெரியலை. அப்போ அவருக்கு கணிப்பிடும்போது அதற்கு பிறகுதான் ஜாபர் சாதிக்கினுடைய வேலைகள் என்ன அப்படின்றது அமீருக்கு அதற்கு பிறகுதான் தெரிஞ்சு அவர் பதறிப்பிடுறார். சரி, இன்னொரு கேள்வி என்ன, இப்போ ஜாபர் சாதிக் வந்து சினிமாவுடைய ப்ரொடியூசராக இருக்கும்பொழுது இந்த அளவுக்கு ட்ரக் மாஃபியாவில் அவருக்கு தொடர்பு இருக்கும்போது இந்த சினிமா துறைகள்லேயுமே அந்த ட்ரக்கு வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், அது நீங்கள் தடுக்க முடியாது. அது வந்து ஈஸியாக வந்து இப்போ அதுக்கு அடிக்ட் ஆன பெரிய ஹீரோவை ஒருத்தர் இருக்கார். அதில் அடிக்ட் ஆகிட்டு தான் நல்லா வர வேண்டிய வயசு வாலிப வயசு அதில் வந்து சிக்கி சீரழிஞ்சு அதில் வந்து அதில் வந்து அதுக்குன்னு ஒரு இப்போ சென்னையில் வந்து ஒரு 2 ஹோட்டல் இருக்குது, வைஸ்டார் ஹோட்டல். நான் வந்து பட்னபாக்கம் ஏரியாவில் ஒரு ஹோட்டல் விட்டு அந்த ஹோட்டல் வந்து இதுக்கு ஃபேமஸான ஒரு ஹோட்டல், போதைப்பொருளுக்குன்னு ஃபேமஸான ஹோட்டல். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லாம் 50,000 1,00,000 அந்த மாதிரி சும்மா அப்படி நுணுக்கு அப்படி அதை போட்டாலே 26 மணி நேரம் அன்னமாக வந்து எந்திரிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சரக்கெல்லாம் 26 மணி நேரம் 30 மணி நேரம் அப்படியே சொக்கிக்கிட்டே கிடந்துக்கிட்டு அது லட்சக்கணக்கில். இந்த ஜாஃபர் சாதிக்குடைய பங்களிப்பு அந்த சினிமா துறையில் ட்ரக் மாஃபியா அது இவரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது இல்லை? அது என்னன்னா அது நம்ம வந்து இப்போ வந்து முழுமையாக வந்து அவர் மாட்டலை. இப்போ அவர் தலைமுறைவாக இருக்கார், மாட்டினது 3 பேர். அது என்ன வகையான போதைப்பொருளுக்கு போதையத்துல வேதிப்பொருள் அப்படின்னு நம்ம அவர் சொல்கிறாங்க. அதனுடைய விசாரணைகளுடைய போக்கு எப்படி இருக்கும், இவர் மாட்டுவாரா, இவர் எப்படி இல்லை, அவர் வந்து சில முன்னேற்பாடுகளை பண்ணிட்டு முன்ஜாமீன் விஷயம். ஏன்னா இது வந்து மேக்சிமம் வந்து இது சர்வதேச இஷ்யூ அப்படிங்கும்போது இது வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாமீனில் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அமீருடைய படங்கள் வந்து வெளியாகிறதுக்கான தடைகள் நிறைய இருக்கும். இல்லை தடைகள் இல்லை, வர்றதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ நேற்று வரைக்கும் அந்த மங்கை படத்தினுடைய விளம்பரம் வந்துக்கிட்டு இருச்சு. நேற்று வரைக்கும் மார்ச் 1 முதல் 1 முதல் விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான விளம்பரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த படத்தை வாங்கணும்ல, வாங்க மாட்டான்ல. இப்போ நீங்கள் ஒரு இது வந்து சர்வதேச இஷ்யூவாயிருச்சு, நேஷனல் அளவில் பெரிய பவர்ஃபுல் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ போலீஸ் உள்ள இறங்குது அப்படிங்கும் போது நீங்கள் எந்த நம்பிக்கையில் வந்து தேட்டருக்காருன்னா டிஸ்ட்ரிபியூட் வேணும் வாங்கணும் படத்தை. ஏன்னா அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டி அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும்ல. இந்த படத்தை விற்கிறேன், இவ்வளவுக்கு விற்கிறேன், இந்த ஏரியாவுக்கு விற்கிறேன் அப்படிங்கும் போது அந்த அத்தாரிட்டி கையெழுத்து வேணும் இல்லையா? இப்போ ஜாபர் சாதிக்கு தலைமுறைங்கும் போது எந்த கையெழுத்து யார் போடுவா? நீங்கள் யாரை நம்பி அந்த படத்தை வாங்குவாங்க? சார், இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். இப்போது ஜாபர் சாதிக்கு வந்து இப்போ ப்ரொடியூசராக இவ்வளோ பெரிய வேலைகள் பண்ணியிருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இதற்கு முன்னாடி ப்ரொடியூசராக இருந்தவர்கள் யாராவது இந்த மாதிரியான கடத்தல் விஷயங்களோ இல்லை இல்லீகலாக செஞ்சுட்டு அதன் பிறகு ப்ரொடியூசர் ஆனவங்களும் யாராவது இருக்காங்களா சார்? இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர், அவர் அப்போ உள்ளவர், அதற்கு பிறகு விலகிட்டார். ரீசெண்டாக ஒருத்தர் இருக்கார், நல்லா பொதுக்கு பொதுக்கு தாட்டியமாக இருப்பார். அவர் சமீபத்தில் கூட ஜெயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவர். அதனால் அவருக்கு என்னென்னா ஹவாலா இது உண்டு, ஹவாலா இல்லையா
கபாலா தொடர்பு உண்டு. அதில் வந்து கமிஷன் பேசிக் 1 கோடி ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபா அவருக்கு. இப்போ அந்த தயாரிப்பாளர் எடுத்த படமே மொத்தமும் மூணு படம. அதில் 2 படம் வந்து ஊத்தல் படம், 1 படம் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னால் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார் சத்யம் தேட்டர். என்னந்தரில் சத்யம் தேட்டர் ரிலீஸ் பண்ணால இவனை ஜாவூர் சாதிக்கு தான் பண்ணார். இவர் 1.5 வருஷத்துக்கு முன்னால் சத்யம் தேட்டரில் தான் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார். அது 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 அப்புறம் அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல. அதற்கு பின்னா இவர் அவருக்கு முழு நேரம் இப்போ தொழிலே வந்து ஹவாலா கமிஷன் தான். அவள் அவப்பணத்தை மாற்றி கொடுக்குறார். 1 கோடி ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபா கமிஷன். மாதத்துக்கு கிடத்தட்ட அதுலேயே அவருக்கு வந்து 4.5 லட்சத்திலிருந்து 5 கோடி ரூபா கைக்கு கமிஷன் மட்டும் வருது அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் அவரும் வந்து ஹவாலா அந்த அமலாக்கத்துறை அப்புறம் என்ஐஏ, இப்போ இந்த ஹவாலா மோசடி இந்த மாதிரி மிஷின்லாம் என்ஐஏ இப்போ சிறப்பு என்ஐஏங்கிறாங்க இல்லையா, சிறப்பு புலனாய்வு குழு, அதான் விசாரணை கையில் எடுக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவர் மாட்டுவார். ஆனால் அவர் மாட்டக்கூடிய என்னென்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இது வந்து போட்டாங்கன்னா இதோட வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து நேஷனல் இஷ்யூ, இது இது தேசிய இது விஷயம்னால நாட்டுக்கே எதிரான விஷயம் அப்படி இப்போ அப்படிங்கும் போது. அது மாதிரி நேற்று சிவசக்தி பாண்டியன் அவர் இந்த காசவலை மோசடி செக் மோசடியில் மாட்டி அவர் 1.5 கோடி ரூபா கொடுக்க முடியாமல் அவர் இந்த மாதிரி சிவசக்தி பாண்டியன் மாட்டிருக்காரு. எதுனா எதுக்கு சொல்லுனா சினிமாவில் வந்து இப்போ நீங்கள் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றதுல இப்போ பெரிய ஒரு சிக்கலான விஷயம். நீங்கள் உள்ளே வரும்போது கிராண்டாக அப்படின்ட்டு உள்ளே வரும்போது யோசிக்கணும். அமீர் வந்து இப்போ அவருக்கு என்னென்னா சிக்கல் பாவம். இப்போ அமீர் அண்ணனுக்கு தான் பெரிய சிக்கல். ஏன்னா நீங்கள் 2 படம் நடித்தாச்சு கூடவே இருக்கிறாள், அப்போ நீ யார் என்னென்னு உங்களுக்கு தெரியாதா வைக்காதான்ன்றத வந்து நீங்கள் வேற ஒரு கோணத்துலேயும் வந்து உங்களுக்கு அவர் ஒரு மத அடையாளத்தை முத்திரை ஊற்றி வந்து நெருக்குதலுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா அவர் வந்து மோடியினுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஆள் வேற. இப்போ அதான் அவருக்கு பெரிய சிக்கலான ஒரு பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு வந்து அமீருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா விசாரணை வலயத்துக்குள்ளே போய்த்தானே ஆகணும். இப்போ நீங்கள் கையில் ஆனந்தி ஹீரோ இருக்குது, அந்த ஹீரோயினுக்கும் விசாரணை வரலாம் இல்லையா? உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, எவ்வளோ என்ன யார் கொடுத்தா, எவ்வளோ கொடுத்தா, எங்கேருந்து உனக்கு வந்து இப்போ தெரியுமா உனக்கு? அப்புறம் பாவம் அந்த பிள்ளைய போட்டு டீச்சர் டார்ச்சர் இருக்குது. அப்போ அந்த பிள்ளை ஹீரோனுக்கு அபீரணனுக்கு தான் பெரிய தர்ம சங்கடம். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக விசாரணை வலயத்தில் தப்ப முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து கூப்பிட்டுருவாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகியிருக்கிற உனக்கு 2-3 வருஷம் ஆச்சு, இத்தனை படம் வந்து வந்த உடனே ஒருத்தன் எடுக்கிறான், அவன் படம் எங்கேன்னு சொல்லி கேட்க மாட்டேன், நீ வந்து எல்லோரும் கூட நினச்சி அவரே சொல்லிட்டார். அமீரே வந்து இந்த விளக்கமாக வந்து அறிக்கையிலே சொல்லிட்டார். அதாவது எனக்கு பணம் கொட்டணும் அப்படின்றக்காக நான் நடிகர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்டையோ அவங்களோட உடன்பட்டு போகக்கூடிய அந்த மாதிரி மனநிலை உள்ள ஆள் கிடையாது. அந்த மாதிரி எந்த காலத்துலேயும் அந்த மாதிரி கேவலமான சிந்தனை எனக்கு கிடையாது. இப்போ இருந்த விஷயங்கள் இப்போ மீடியாவில் இருந்தாலும் அவங்க வந்து யாராக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேணும். இனிமேல் நான் வந்து அவர்களோட தொடர்ந்து பயணிப்பதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றத அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். இருந்தாலும் சில நெருக்குதல்கள் அவருக்கு அதை சமாளிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு சமூக சிந்தனையாளர் அப்படிங்கும்போது நீ அது. ரெண்டாவது இப்போ இருக்கிற தேர்தல் நேர இப்போ இது அதில் வந்து ஒரே இது வந்து இப்போ ஜாபர் சாதிக்கு வந்து திமுகனுடைய ஒரு அணியினுடைய அணி அயலக அணியினுடைய துணைச் செயலாளர்ன்ற ஒரு முத்திரை, அது ஒரு முத்திரை. ப்ளஸ் வந்து அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுக்கு நீங்கள் கேட்க சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு இஸ்லாமியர்னால் என்ன பாய் பாஞ்சு அவரை போட்டு படாப்படுத்துவாங்க அப்படின்றது தெரியும். பாவம் வந்து இப்போ அமீரண்ணனுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாகவும் இருக்குது, ஆனால் சமாளிப்பார். இருந்தாலும் கொஞ்சம் நெருக்குதல் அதிகம் தான், எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் பின்னா கிடைக்கு. இப்படி போட்டு ஒரு மத முத்திரையை குத்தி என்னத்தையாவது ஒன்று கோளாறு பண்ணணும் தானே நினப்பாங்க. அதிலேருந்து தப்பிச்சு வர்றது அமீரண்ணனுடைய சாமர்த்தியம் தான், தப்பிச்சுருவார். அதெல்லாம் நம்ம நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை. தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்காக பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.